வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் ஆறு மிஸ்டர் சி இணையதள வானொலி வழங்கும் அரியலூர் மாவட்ட செய்திகள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அரியலூர் அண்ணா சிலை அருகே பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் வன்னியர் சங்க மாநில துணை பொதுச் செயலாளர் வைத்தி தலைமை வகித்து ஆர்ப்பாட்டத்தை தொடக்கி வைத்தார் பாமக அரியலூர் மாவட்ட செயலாளர் கண்ணன் முன்னிலை வகித்தார் பாமக மாநில துணைத் தலைவர் சின்னதுரை வரவேற்று பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் மேலும் அவர்கள் பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள் கொண்டுவந்து அதன் விலையை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் முடிவில் நகர செயலாளர் நன்றி ஆண்டிமடம் அருகே மணல் கடத்திய நான்கு டிராக்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் அதன் டிரைவர்களை போலீசார் கைது செய்தனர் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கார்த்திக் தலைமையிலான போலீசார் நேற்று வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது அந்த வழியாக வந்த நான்கு டிராக்டர்களை போலீசார் நிறுத்தி சோதனையிட்டனர் சோதனையில் அந்த டிராக்டர்களில் ஐயூர் கிராம வெள்ளாற்றில் இருந்து மணல் கடத்தி வந்தது தெரியவந்தது இதையடுத்து அந்த டிராக்டர்களை ஓட்டி வந்த டிரைவர்கள் காட்டத்தூர் கிராமம் கிழக்கு தெருவை சேர்ந்த கணேசன் வெங்கடேசன் கூவத்தூர் மேலத்தருவை சேர்ந்த களியப்பெருமாள் ஜெயமூர்த்தி ஆகியோரை கைது செய்தனர் மேலும் மணல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டிராக்டர்களையும் பறிமுதல் செய்தனர் இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட டிராக்டர்களை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் அப்பொழுது எதிர்பாராத விதமாக டிராக்டர் ஒன்று டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து போலீஸ் நிலையம் அருகில் உள்ள குளத்தில் இறங்கி விபத்துக்குள்ளானது ஆனால் டிரைவர் காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் அரியலூர் அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அரியலூரிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது பாலம்பாடி கிராமம் இந்த கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில மாதங்களாகவே இந்த கிராமத்தில் குடிநீர் முறையாக வருவதில்லை என்று கூறப்படுகிறது இதுகுறித்து ஊராட்சி மற்றும் ஒன்றிய நிர்வாகத்திடம் மாவட்ட நிர்வாகத்திடமும் பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் ஆத்திரமடைந்த பாலம்பாடி கிராம மக்கள் குடிநீர் கேட்டு நேற்று காலிக்குடங்களுடன் அரியலூர் திம்மூர் செல்லும் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் இதில் பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த அரியலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதுகுறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்து நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர் அரியலூர் மாவட்ட விவசாயிகள் பழைய விலைக்கே உரங்களை தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் இருந்து பெறலாம் என்று மண்டல இணைப்பதிவாளர் பழனிவேலு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தற்பொழுது உரங்கள் தயாரிப்பிற்கான மூலப்பொருட்கள் விலை உயர்வை அடுத்து உரங்களின் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது எனினும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அறுபத்தி நான்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களிலும் போதுமான உரங்கள் இருப்பில் உள்ளன இருப்பில் உள்ள அனைத்து உரங்களும் பழைய விலைக்கு தமிழ்நாடு விற்பனை இணையம் டான்பெட் மூலம் விற்கப்படுகிறது எனவே விவசாயிகள் இதனை பயன்படுத்தி பழைய விலை உரங்களை பெறலாம் என்று தெரிவித்துள்ளார் இதுடன் அரியலூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் ஆறு மிஸ்டர் சி இணையதள வானொலி வழங்கும் செய்திகள் அரபிக்கடலில் உருவாகி உள்ள புயல் சின்னத்துடன் தென்மேற்கு பருவமழை முடிவுக்கு வருகிறது ஏட்டாம் தேதி வங்க கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அரசு ஊழியர்கள் இருபத்தி நான்கு மணி நேர பணியில் இருக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளார் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பால் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்களை அனுமதித்ததை உச்சநீதிமன்றம் மறுசீராய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி முதல் முறையாக மதுரையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளோம் என்று பக்தர்கள் கண்ணன் கூறியுள்ளாா் ஆரணி வட்டாரத்தில் கமண்டல நாகநதியில் தொடர்ந்து நடந்து வரும் மணல் கொள்ளைக்கு வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளுமே காரணம் என்று ஆரணி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ரெட் அலர்ட் எதிரொலியாக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த இருநூறு பேர் நான்கு மாவட்டங்களுக்கு சென்றுள்ளனர் சென்னையில் இடியுடன் கனமழை பெய்து வருகிறது அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது கும்பகோணம் ஐயம்பேட்டையில் ஆசிரியர் கணேசன் என்பவர் வீட்டில் முப்பது சவரன் நகை திருடப்பட்டுள்ளது ஆசிரியர் கணேசன் திருப்பதி சென்றிருந்தபோது வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர் நீர்நிலைகளை பாதுகாக்க கோரிய வழக்கில் வருகின்ற பதினோராம் தேதி மதுரை கலெக்டர் ஆஜராகி விளக்கம் அளிக்க சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற குமரி மீனவர்கள் இருபத்தி ஒன்று பேரில் இருநூற்றி பதினைந்து பேர் கரை திரும்பியுள்ளனா் அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடிப்பதால் நூற்றி இருபது படகுகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவை கரை திரும்பி வருகின்றன இந்தியாவில் சீக்கியர்களுக்காக தனி நாடு கேட்டு போராடி வரும் பாபர் கல்சா பயங்கரவாத இயக்கத்திற்கு இந்தியா அமெரிக்கா கனடா இங்கிலாந்து ஜப்பான் ஆகிய நாடுகள் தடை விதித்துள்ளன ரயில்வே உணவாக ஒப்பந்த முறைகேடு வழக்கில் ராப்ரி தேவி அவரது மகன் தேஜஸ்வி யாதவ் ஆகியோருக்கு ஜாமீனை நீட்டித்த டெல்லி நீதிமன்றம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காணொலி காட்சி மூலம் லாலு பிரசாத் யாதவ் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டுள்ளது அதிமுகவுடன் இணைய தூதுவிட்டும் முடியாததால் தற்பொழுது கட்சியை உடைக்க டிடிவி தினகரன் முயற்சி செய்கிறார் என்று நாமக்கல்லில் நேற்று மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளாா் தஞ்சை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பிலான சம்பா நெல் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன மேலும் நாற்றாங்காலிலும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதால் ஐநூறு ஏக்கர் பரப்பிலான நடவு பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழையை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்று ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டத்தில் சொட்டுநீர் பாசனம் பற்றி பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட கலெக்டர் கே எஸ் பழனிசாமி தகவல் தெரிவித்துள்ளார் மாவட்டம் முழுவதும் வெள்ள பாதிப்புகளுக்கு உள்ளாகும் பகுதியாக தொன்னூத்தி இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் துறை வெளியிடப்படுகிறது விருதுநகர் மாவட்டத்தில் தபால் அலுவலகங்கள் மூலம் மின் கட்டணம் செலுத்துவோரின் மின் இணைப்புகள் துண்டிக்கப்படும் நிலை உள்ளதால் மின் வாரியம் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மற்றும் மிசோரம் மாநில தேர்தல் தேதிகளை இன்று மதியம் தேர்தல் ஆணையம் அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நான்கு மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்துள்ளது இந்தியாவில் ஏற்படும் வெள்ள அபாயம் குறித்த எச்சரிக்கை அறிவிப்புகளை கூகுள் நிறுவனம் வெளியிடுகிறது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை தொடர்ந்து அடுத்த மாதம் பதினாறாம் தேதி முதல் பெண்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று கோவிலை நிர்வகித்து வரும் திருவைதாங்கூர் தேவசானம் போர்டு தெரிவித்துள்ளது ஆசியாவின் டெட்ராய்டாக சென்னை திகழ்வதாக தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் தெரிவித்துள்ளார் முத்தலாக் அவசர சட்டப்பிரிவுகளுக்கு எதிரான மனுவிற்கு மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்துக்கள் தெய்வமாக வணங்கும் பசுக்களை பாதுகாக்க முஸ்லீம்கள் முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அதவாலே கோரிக்கை விடுத்துள்ளார் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் கோலி ஜடேஜாவின் சதத்தின் உதவியுடன் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்துள்ளார் நாட்டில் நூற்றி இருபத்தி ஆறு மாவட்டங்களிலிருந்து நக்சல் ஆதிக்கம் இப்பொழுது இரண்டு மாவட்டங்களாக குறைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா் உரிமை மீறல் புகார் மீது சபாநாயகர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் கவர்னர் கிரண்பேடி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்று அன்பழகன் தெரிவித்துள்ளார் கொள்ளலாம் இந்தியாவில் தங்கத்தின் விலை நிலவரம் ஆபரண தங்கம் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி விற்கப்படுகிறது வெள்ளியின் விலை ஒரு கிராமிற்கு நாற்பத்தி ஐம்பது காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது பெட்ரோலின் விலை எண்பத்தி நான்கு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளாக ஒரு லிட்டருக்கு இருந்து வருகிறது டீசலின் விலை ஒரு லிட்டர் எழுபத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி இரண்டு காசுகளாக இருந்து வருகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது